வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விடியலேவா. விடியல் என்றால் விடியல் என்றால் விழும்பு நிலை மக்களின் விழிகளில் தெரியும் புது விடியலேவா. விடியல் என்றால் விழும்பு நிலை மக்களின் விழிகளில் தெரியும் புது விடியலேவா. விளைபொருளுக்கு விலை அளிக்காமல் விளைபொருளுக்கு விலை அளிக்காமல் தவிக்கும் விவசாயின் புது விடியலேவா. அரசு பள்ளி மாணவனின் அரசு பள்ளி மாணவனின் கெட்டிப்பட்ட வறுமையை நீர்த்து போக செய்யும் புது விடியலேவா. அரசு பள்ளி மாணவனின் கெட்டிப்பட்ட வறுமையை நீர்த்து போக செய்யும் புது விடியலேவா. பெண்மையின் மென்மையை வன்மமாக்கும் தண்டுவரிடமிருந்து பெண்மையை காக்கும் புது விடியலேவா. அதிகாரியின் உயிர் காக்கும் மருந்தாக இருக்கும் லஞ்சத்திலிருந்து விடுபட புது விடியலேவா. அந்த அரசியல்வாதியின் நீளம் பொய் வாக்குறுதியில் இருந்து விடுபடும் புது விடியலேவா. அதிகாரமின்றி தினம் உயரும் விலைவாசி அரசின் வாய்ப்பூட்டை திறக்கும் புது விடியலேவா. இங்கு சிறுமிகளே சிறைக்கப்படுகிறார்கள் இந்த சித்திரையில் இருந்தாவது சித்திரகிரியை ஒழிக்கி வரும் புது விடியலேவா. அவன் குட்டியில் அடைத்திருக்கும் மதுவை குடித்து மண்ணீரலும் கல்லீரலும் காலாவதி ஆகும் புது விடியலேவா. அவன் பிடித்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஓட்டுக்குள் பதுங்கும் ஆமையாக இருந்தது போதும் புது விடியலேவா. அவன் முதுகைப்பார் அழுக்கென்பான் தன் முதுகில் அப்பி இருக்கும் அழுக்கை கட்டையை கவலைப்பட மாட்டான் புது விடியலேவா. இலவசங்கள் கொடுத்தே இதயம் கரைப்பான் உன் உயரம் குறைத்தே மதிப்பீடு செய்வான் புது விடியலேவா. இங்கு கலைமகள் வீணையும் விறகாய் போனது கல்வியை பொதுவில் வைப்பானா அல்லது கலைமகளையே பொதுவில் வைப்பானா புது விடியலேவா. அகத்தியன் குடுவைக்குள்ளிருந்து விடுபட்ட காவிரி மீண்டும் குடலின் குடுவைக்குள் சிக்கியதற்கு விடுதலை பெற புது விடியலேவா. அந்த காவிரிக்காக போட்ட நடுவர்மன்ற தீர்ப்பில் நியாயப்பிரகாசின் முள்முதிந்து போனதா இல்லை உள்பறிக்கப்பட்டதா புது விடியலேவா. அடிவயிறு பசிக்கு அரைக்கூலி வாங்கி ஓட்டென்ற ஒருவர்கள் புரட்சி செய்து ஓய்ந்து போன புது விடியலேவா. இங்கே தண்ணீரை விற்கும் தேசத்திலே தாய்ப்பாலையும் விற்கும் முன்னே வந்து விழுந்து விடியலேவா.